எல்லா பூகளும் இறைவன்னைக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலாவும் சூர்யாவும் மறுபடியும் இணையிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு பயங்கரமாக காட்டு தீ மாதிரி பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் எனக்கு சொல்ல தெரில அவருடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சூர்யாவுடைய ஃபேன்ஸு இந்த பாலா சூர்யா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா நந்தாவில் வந்து தொடங்குச்சு நந்தா மாதிரியான ஒரு பிராண்டட் மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய லைஃப்பில் இனி அமையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ ஒரு ரஷ்டியாக வந்துட்டு படைச்சிருப்பார் அதை விடவும் ஒரு படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிதாமகன் அந்த மாதிரி அந்த கேரக்டர் விக்ரம் அண்டு சூர்யா கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ ஒரு ரஷ்டியாக வந்துட்டு இமேஜின் பண்ணி அதை வந்து உருவாக்கி நம்ம கண்ணுமன காமிச்சிருப்பார் பாலா இந்த ஃபோட்டோவை பார்த்திங்க அப்படின்னா பாலா சூர்யா சிவகுமார் இந்த மூணு பேருக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் வந்துட்டு பக்காவாக தெரியும் அது இந்த விஷயம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு அது புரியும் நான் ஏன் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பாலு மகேந்திரட்ட ஒர்க் பண்ணவர் நம்ம பாலா ஸோ அவர்கிட்ட ஒரு பிரச்சனையால் தான் வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு அமீர் இன்னும் நம்ம சசிகுமார் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு தான் வந்துட்டு சேது அப்படிங்கிற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம் அவ்வளோ பிரச்சனைகளை ஃபினான்ஷியலாக இன்னும் நடிகர் சைடு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்ரமத்தை கண்டுபிடிச்சி விக்ரம வச்சு அந்த படத்தை போச்சு நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பாலா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவக்குமார் அண்ணா வந்துட்டு எனக்கு ஆறுதலாக இருப்பார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி இந்த படம் வெளியானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா சிவகுமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்துட்டு பல பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு சிவகுமாரும் இதை வந்துட்டு சில இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வந்தது சமீபமாக பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய வெற்றி படம் இல்லை கடைசியாக கொடுத்த ஒரு ரெண்டு மூணு படமும் பெரிய அளவில் ஹிட் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான வேலையெல்லாம் தொடங்கி படம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நியூஸ் வந்துருந்துச்சு அந்த படத்துக்கும் கூட பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சைட்லேருந்து ஏதோ எதிர்ப்பு வந்து அப்புறம் அது காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ குற்றப்பத்திரிகை எந்த நிலைமையில் இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு பாலா சும்மா இருந்தார் அதுக்கு முக்கியம் காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சொல்லலாம் பல பேர் தலையில் தீ வச்சுச்சு இந்த கொரோனா ஸோ சினி அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சினிமா தொழில் வந்துட்டு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஸோ அவரை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர குடும்பங்கள்லாம் வந்துட்டு வீடு இல்லாதவங்க இந்த ஹோம்லெஸ் பீப்புலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு சரி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் நம்ம நம்ம பேசுகிறது வேறு விஷயம் ஸோ அதில் வந்து படமே இல்லாமல் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு எல்லா படத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறாரு இப்போ இருக்கிறவரோட கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவனில் ஏதோ ஒரு சாங் வந்துட்டு எடுக்க வேண்டியது இருக்கிறதுக்காக ஃபே ஃபேஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் ஷேவில் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த கெட்டப்லேயே வந்துட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இவங்க அடுத்த படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சோஷியல் மீடியாவில் அவருடைய ஃபேன்ஸை ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய கரியர்லேயே பார்த்தோம்னா சூர்யா வந்து வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனாக நம்ம காமிச்சது பாலாசார் தான் அது வந்துட்டு பிதா மகனாக இருக்கட்டும் நந்தாவாக இருக்கட்டும் அவருடைய அந்த கெட்டப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு இதாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக ஏன்னா பாலாவுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது சினிமாவில் வந்துட்டு அவர் பெரிய வெற்றியை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க பாலாவுடைய படம் எல்லாருக்குமே நஷ்டம் தான் அப்படின்லாம் கூட சில ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு பேசி தெரிவாங்க பட் பாலாவுடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லைப்ரரியில் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகான படங்கள் எல்லாமே வெற்றி தோல்விங்கிறது சினிமாவில் சகஜம் பட் படைப்புங்கிறது பார்த்திங்கன்னா அது எந்த காலத்துலேயும் நின்று பேசும் ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பண்றாரு அப்படிங்கிறதும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அவருடைய பரதேசி படத்திலாம் கூட வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே ஜிவி சொல்லலாம் பிஜிஎம் நல்லாவே பண்ணிருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாலாவுடைய காம்போவில் பிஜிஎம்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அது வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா இளையராஜா இவங்க ரெண்டு பேருடைய பிஜிஎம் எப்பயுமே நம்ம மனசில் நிற்கும் ஸோ இந்த படம் எப்படி வருது அப்படிங்கிறது இல்லை மற்ற டெக்னீஷியன் அப்டேட்லாம் இன்னும் கிடைக்கல ஸோ கிடைக்குமா நம்ம சேனல் அப்டேட் பண்றேன்